இன்று இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வாங்க, இந்த நாட்களில் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:36-37 வசனங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:27-27. அப்ரஹாமினுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக் தன்னுடைய 40 வயதில் ரெபேக்காள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். தன் மனைவியாகிய ரெபேக்காள் மீது ஈசாக் மிகவும் பாசமாக இருந்தார். 40 வயதில் திருமணம், 60 வயதில் குழந்தை பிறக்கிறது. அவ்வளவு வருடங்கள் குழந்தைக்காக காத்திருக்கிறார்கள். 60 வயதில் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறார்கள். மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கோபு. ஏசாவுக்கு வெளியே சுற்றுவது ரொம்ப பிடிக்கும். மிருகங்களை வேட்டையாடுவதில் கெட்டிக்காரர். ஆனால் யாக்கோபுக்கு வீட்டில் இருப்பது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் தந்தை இறந்த பிறகு அவருடைய நிலங்களிலும் பணத்திலும் ஒரு பெரிய பங்கு மூத்த மகனுக்கு கிடைக்கும். அதைதான் சிரேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வார்கள். ஈசாக்கின் குடும்பத்தை பொறுத்தவரை அப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குகளும் அவனுடைய சொத்து போல இருந்தது. அந்த வாக்குகளை பற்றி ஏசா பெரிதாக கவலைப்படவில்லை. ஆனால் யாக்கோபு அதை மிகவும் முக்கியமாக நினைத்தார். ஒரு நாள் ஏசா அதிக நேரம் வேட்டையாடி பயங்கர களைப்பாக வீட்டுக்கு வருகிறார். அப்போது யாக்கோபு ருசியான உணவை சமைத்துக் கொண்டிருக்கிறார். வாசனை ஏசாவின் மூக்கி துளைத்தது. பசி ஏசாவின் வயிற்றை கிள்ளியது. உடனே, எனக்கு பசிக்கிறது, அந்த சிவப்பு கூழை கொஞ்சம் கொடு என்று யாக்கோபிடம் கேட்கிறார். அதற்கு யாக்கோபு, நான் உனக்கு கூழ் தருகிறேன், ஆனால் முதலில் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவதாக சத்தியம் செய்து கொடு என்று கேட்கிறார். அதற்கு ஏசா, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? அதை நீயே வைத்துக்கொள், எனக்கு இப்போது சாப்பாடு கொடு என்று கேட்கிறார். ஏசா செய்தது சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர் செய்தது தவறு. ஒரு கிண்ணம் கூழுக்கு ஆசைப்பட்ட மிகவும் முக்கியமான சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து விடுகிறார். ஈசாக்கு இப்போது வயதாகி விட்டது. அவருடைய மூத்த மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் சின்ன மகனான யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க ரெபேக்காள் உதவி செய்கிறார்கள். விஷயம் தெரிந்த போது ஏசாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. அதனால் தன்னுடைய தம்பியை கொல்ல திட்டம் போடுகிறார். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் யாக்கோபை எப்படியாவது ஏசாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து யாக்கோபிடம், நீ உன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு போ, ஏசாவின் கோபம் தீரும் வரை நீ அங்கே தங்கீர் என்று சொன்னார்கள். தாயும் தந்தையும் சொன்னதை கேட்டு யாக்கோபும் கீழ்ப்படிந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பதானாராமுக்கு ஓடி போகிறார். இந்த நாட்களில் பெற்றோர்களாகிய நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கர்ப்ப பிறப்புகளை சத்தியத்தின்படி தேவனுக்கு பிரியமான பாதையில் வளர்த்தி எடுக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும்போது ஏசாவின் தாயாகிய ரெபேக்காள் தன் மகனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை தனக்கு பிடித்த மகனான யாக்கோபுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சகோதரர்களுக்குள்ளே வெறுப்பும் கசப்பும் கொலை செய்ய வேண்டிய துடிப்பும் உருவாகிறது இல்லையா? ஒரு மனுஷன் உயிரோடு இந்த பூமியில் வாழ்ந்தாதான் அவர் சம்பாதித்து வைத்துக்கிற ஆஸ்தி செல்வாக்கு எல்லாமே அவரோடு கூட இருக்க முடியும். எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்துட்டும் ஜீவன் போயிட்டு அப்படின்னா அவர் சம்பாதித்த ஆஸ்திகள் செல்வாக்கு அந்தஸ்து யாருக்கு? அதனால பெற்றோர்கள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நாம் நம்முடைய குழந்தைங்களை தேவனுக்கு பிரியமான பாதையில் வளர்த்துவதில் தவறிவிடவே கூடாது. இங்கே ரெபேக்காள் மூத்த மகனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்லாக்கியத்தை
திருடி இளையகுமாருக்கு கொடுத்ததுனால எவ்வளோ பெரிய சங்கடம் பாருங்க. அம்மா அப்பாவோடு இருந்து வாழ வேண்டிய பிள்ளைங்க சகோதரங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த இடத்துல பிரிந்து போய் அவங்க வயதான காலத்தில் அவங்களோட கூட இருக்க வேண்டிய அந்த ஸ்லாக்கியோ யாக்கோபு கிடைக்கல. துரத்துண்டு போனது போல தூரம் போய் தன் மாமாவுடைய வீட்டில் அடைக்கலம் போகிறான். இதுக்கு காரணம் என்ன அங்கிறத நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுக்கே பதில் கிடைக்கும். இன்னைக்கு அநேக கோர்ட்டில் போய் அநேக பிள்ளைங்க நிற்கிறாங்க, சொத்து பிரச்சனை, எனக்கு கரெக்டாக எனக்கு சொத்து பிரித்து கொடுக்கல, எனக்கு பங்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்ட்டு. சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா பெற்றோர்களை வெட்டி சாச்சிடுறாங்க. கோர்ட்டில் நீதிபதி கேட்குறாங்க, ஏன்பா கொலை பண்ண, ஏன் பெற்றெடுத்து பெற்றோர்கள் இப்படி தீர்த்து கட்டுறதுக்கு உங்க எப்படி மனசு வந்துச்சு சொல்கிறான், பதில் சொல்கிறாங்க, எனக்கு சரியான பங்கு அவங்க தரலை, அவங்க இருந்து இனி பூமியில் அவங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால தான் வெட்டி சாச்சு நிசாரமாக சொல்கிறாங்க. சொந்த உடன் பிறந்த சகோதரங்க சொத்து பிரச்சனையில் வெட்டி சாய்க்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், இவன் இருந்தால் என் சொத்து எனக்கு கிடைக்காது, இவனை தீர்த்துட்டேன்னா அவ்வளோ சொத்து எனக்கு கிடைக்கும். எவ்வளோ நிசாரமா, எவ்வளோ தெய்வ பயமற்று எவ்வளோதான் பேசுகிறாங்க. காரணம் என்ன, பெற்றோர்களாகி நாம் நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்யாததுனால, நம்மளோட பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வழக்காததுனால வந்த பிரச்சனை தான் இந்த கொலை வெறிக்கு காரணம். அதுதான் மார்க்கெடுத்த சுவிசேஷம் அருமையாக எடுத்துரைக்குது. உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் ஜீவன் போன பிறகு அவன் சேர்த்து வச்ச ஆஸ்தியெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜீவன் தான் போயிட்டே, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஜீவன் போகுது, அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? ஒரு உயிர் போகும்போது அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? முடியாதே. ஏன் அதை சிந்திக்க மாட்டோம் நம்ம? ஏன் சிந்திக்க முடியல ஒரு கணத்தில்? அந்த அளவுக்கு பிசாசானவன் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறான். வாழ வேண்டிய வயதில் அநேகர் ஜெயிலில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு சின்ன மதியினம் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய பங்கை ஒழுங்காக பங்கிட்டு கொடுக்காததுனால இன்னைக்கு வாழ வேண்டிய வயதில் ஜெயிலில் உட்காந்துருக்குறாங்களே. உங்கள் பிள்ளைங்க ஜெயிலில் இருக்கிறதுனால உங்கள் மனம் எவ்வளோ புழுங்குது? காரணம் என்ன? நீங்கள் செய்த மதியினம். இனிமேலாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெற்றோர்களே, இந்த காரியத்தை செய்யாதீங்க. உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. ஒரு பிள்ளை முரடனாக இருக்கலாம், ஒரு பிள்ளை வந்து சாந்தமாக இருக்கலாம், ஒரு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலாம், ஒரு பிள்ளை உங்களை எதிர்த்து நிற்கலாம், ஒரு பிள்ளை உங்களை கீழ்ப்படிஞ்சு திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு பிள்ளை தனக்கு பிடித்தவங்களை திருமணம் பண்ணியிருப்பாங்க, எது எப்படியோ. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீதியாக செய்யணும். ஏனென்றால் நம்மை பார்க்கிறவர் நியாயாதிபதியாகிய கர்த்தர், அவரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்குள் பகையை தூண்டிவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் ஒழுங்குங்கிறயமாக நாம் இருக்க வேண்டும். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் இப்படி தப்புக்கள் நடந்து கொண்டிருந்தாலோ, எடுத்து சொல்லுங்க, இது தவறு, இதை செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. ஒருபோது உடன் பிறந்த சகோதரர்களை கொலை செய்வதற்கு தீவிரிக்காதீங்க, அது தவறு. அப்படி செய்வதற்கு நமக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. காயின் ஆவியலை வெட்டி சாய்த்த போது தேவன் கேட்குறாங்க, உன் சகோதரன் எங்கே? நாயன் அவனுக்கு காவல் இல்லையா கேட்குறாரு. தேவன் என்ன கேட்குறாங்க? அவனுடைய ரத்தம் பூமியில் நீ கூக்குகளிடுகிறது. அவனுடைய ரத்தம் கூட தேவன் நோக்கி கூப்பிடுது. தேவன் பழி வாங்குறவர், அதை நம் மனதில் கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவன் தான், ஆனால் பழி வாங்குற தேவன். அதை கொஞ்சம் சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த பூமியில் வாழ்ற நாட்களே நீதியோடும் நியாயத்தோடும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நான் வாழ கற்றுக்கொள்வோம். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அம்மா அப்பா, வாலிப தம்பி தங்கச்சி, பெரியோர்கள், குட்டி குட்டி பிள்ளைங்க, உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.